ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம 759 சப்ஸ்கிரைபர் ஆயிருக்கும். போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. அடுத்த வீடியோ போடும்போது நிறைய சப்ஸ்கிரைபர் ஏறணும். அதுக்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது என்ன வீடியோ நான் சொல்லட்டுமா? ஆக்சுவலாக இது என்னன்னா, நாங்கள் கோலம் போட்டுட்ருந்தோம் பொங்கல் அன்னைக்கு நைட்டு. பொங்கலுக்கு முதல் நாள் வந்து நாங்கள் கோலம் போட்டுட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் பண்ண அட்ராசிட்டிஸ், கோலம் போட தெரியாத சுரேகா என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அவள் கோலம் போட ட்ரை பண்ணி கோலமே வரல. நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணும்போது கோலம் அவன் குட்டிக்குச்சு. இந்த வீடியோட ஆரம்பமே சும்மா கலக்கல ஆரம்பிச்சது. அப்போ ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஸ்டார்டிங் கோலம் போட்டுட்டு கலர் மாவு எடுக்க போனால் கலர் மாவு கொட்டுது. சுரேகா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு கோலம் போட தெரியல, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கோலம் மாவு போட்டுட்டு எடுக்க வந்தேன், கொட்டிடுச்சு. கோலமாவை கொட்டினோடனே நான் என்ன எதிர்பார்த்தேன், எங்கள் அம்மா பயங்கரமாக திட்ட போகிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா எதுவும் திட்டாமல் நல்ல மூடில் வந்து இருந்திருக்காங்க, தப்பிச்சிட்டு. அதனால் நிறைய கலர் இருக்குது, எல்லாத்தையும் இப்போ கலர் கொடுத்துட்டு கோலத்தை லாஸ்ட்டாக காட்டுறேன். எடுக்கும் போது பாருங்கள் என்ன அழகாக குட்டி போயிருக்குது மாவு, எல்லாம் சொதப்பில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபினிஷிங் காட்டுறேன். எங்கள் அம்மாவும் நானும் ஏதோ ஒரு கோலத்தை போட்டுட்ருக்கோம். இந்த மேடம் வந்து டேரெக்டாக சிக்கல் கோலமாக ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, எப்போ போட்டு முடிக்கிறார் நான் காட்டுறேன். சுரேகா என்ன பண்ணிட்டுருக்க? சமையல் செஞ்சிட்ருக்கேன். ஆ, சமையல் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இருட்டில் இருக்கா, தெரியல அதான் ஃபேஸ். இப்போ சரி, ஓகே, போட்டு முடிச்சு விட. எத்தனை புள்ளி? அம்மா தானே வச்சு கொடுத்தா புள்ளிலாம் போய் சொல்லாத. போடுறேன், கோலம் போடுறேன்னு ஸ்டார்ட் பண்ணா ஒரு கோலம் கூட போடுறேன். என்ன பண்றது புரிய? அம்மா அம்மா கேள்ப்பு. அப்புறம் இப்படி போடு, அப்புறமே இல்ல நீ இப்படி சொன்னா புரியுமா? இப்படி பாரு, இங்க இருந்து இப்படி போடு. நீங்க இந்த இடத்துல சுழிக்கணும். இங்க பாரு, நான் சொல்றது மட்டும் கேளு, நீ எதையுமே பார்க்காத. இந்த நடுப்புற வரணும். நீ இதை சுழிக்கிற நேராக எழுத்துக்கிட்டு வாங்க. இந்த பக்கமாக வந்து அந்த இதில் சிங், அதே மாதிரி அந்த பக்கம் போய் அப்படி சொல்லி அப்படி சொல்லி. எப்படி சிம்பிளாக போடணும்னு கற்றுக்க. சீயை படிக்க வர, அப்படியே வா, நேராக மேலே போய் சொல்லி. அதே மாதிரி அந்த பக்கம் போய் சொல்லி. சவுண்டு வேற, அப்படி சுழிச்சு விடு. கோலம் கற்றுக்கிறதுக்கு நாளைக்கு கோலம் எப்படி போடுற பத்தல, உட்காந்துக்கிட்டு சம்மணம் போட்டு நாங்களாம் குனிஞ்சிக்கிட்டே போட்டு எழுந்திரிச்சிருவோம். அது போட கற்றுக்கும் போதே போடுவாங்க. வச்சு போன சாம போட்டுச்சுல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் சுரேகா ஃபினிஷிங் கோலம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என் தங்கச்சி போட்ட கோலத்தையும் அவள் பண்ண காமெடியும் காட்டியிருப்பேன். ஃபுல்லாக நான் எடுக்கல, ஏன்னா நானும் கோலம் போட்டுட்ருந்தேன். ஆக்சுவலாக கலர் கொடுத்துட்ருந்தேன் சொல்ல போனால், ஏன்னா எங்கள் அம்மா கோலம் போட்டிருந்தாங்க, நான் அதில் கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன். எப்படி நான் போட்டிருக்க கோலம் வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். அப்புறம் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பொங்கல் வாழ்த்துக்களுடன் கோலம் போடுவதா அம்மா? இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லோரும் இவ்வளோ தூரம் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. பாய்.